ஹலோ மை டியர் தமிழ் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க. ரொம்ப முக்கியமாக மட்டும் வெளில போங்க, ஓகேவா? சேஃபாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜிஞ்சர் கார்லிக் சூப் சொல்ல போகிறேன், இஞ்சி பூண்டு சூப், ஓகேவா? ஈஸியாக செஞ்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த டயத்தில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அவசியம். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மழையில் நமக்கு சளி, இந்த இலும்பல் இதெல்லாம் வரும் இல்லையா, இதை சாப்பிட்டீங்களான்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இம்யூனிட்டி பவர், அதுவும் இந்த கொரோனா டைமில், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு 10 பூண்டு எடுத்துட்டுருக்கேன், 10 பூண்டு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து பீல் பண்ணிவிட்டு பீசஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து உரலில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்சிக்க போகிறேன், இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டிருந்தாலும் நோ ப்ராப்ளம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்சின்றலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், பேன் வச்சுட்டுருக்கேன். இதில் வந்து நான் 1/4 ஸ்பூனு இல்லை 1/2 ஸ்பூனுக்கு போகிறோம் நெய் போட்டுருந்தா போதும், ஓகே? இவ்வளோதான் போதும். இது வந்து நான் பசங்களும் சாப்பிடும் அப்படிங்கிறதுக்காக நெய் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம், பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நெய் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆகிக்கிட்டோம். சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு நாம் ஸ்மாஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டை போட்டு முதல்ல வதக்கிட்டு போகிறேன். இதை நல்லா கொஞ்ச நாய் ஃப்ரை பண்ணுவோம் ஒரு 1 மினிட்டு. இப்போ இது நல்லா வதங்கிருக்கு. நான் வந்து கேரட் போட்டுருக்கேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் கொஞ்சம் கேரட்டும் போட்டுருக்கேன். இதில் வந்து கேரட் போட்டால் சூப் வந்து எப்பயுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக இந்த கேரட்டை கொஞ்சமாக ஒரு 3 மினிட்ஸ் வதக்கின்றலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வதங்கியிருக்கு நம்மளுக்கு. இப்போ நான் வாட்டர் விட்டுறேன் இதில். இதில் வந்து 250 to 300 ml வாட்டர் விட்டுறேன், ஓகேவா? 300 ml வாட்டர் விட்டுருக்கேன் நான். 250 to 300 ml போதும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறும்போது இதில் என்ன பண்ணுறேன்னா, மிளகு இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகை நீங்கள் மறுபடியும் கிரைண்டர் இது உரலில் போட்டு இடிச்சிக்கலாம், இல்லைன்னா மிளகு பொடி இருந்தால் போட்டுடலாம். நான் வந்து மிளகு பொடியை 1/3/4 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதை போட்டுடுறேன் இதில், போதும். இதுதான் நமக்கு ஸ்பைசினஸ் இதில். இதுவும் அந்த இஞ்சியும் தான். இதனால் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், இல்லை மஞ்சள் வேண்டாட்டால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதானதுக்கப்புறம் நான் வந்து இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுடுறேன் டேஸ்ட்டுக்காக. நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டுக்கோங்க. ஹார்ட்லி 1 ஸ்பூன் போதும். போட்டுட்டு நான் கொஞ்சமாக, ஏன்னா இந்த டயத்தில் நம்ம மஞ்சளும் யூஸ் பண்ணால் நல்லது, ஸோ நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுருக்கேன். மஞ்சளை நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் ஆன்டிபயோட்டிக் எல்லாமே நமக்கு மஞ்சளில் கிடைக்குது. ஏதாவது வைரஸ் அது இருந்தால் நமக்கு மஞ்சள்னால ரொம்ப நல்லது தான் செய்யும், அந்த வைரஸ் எல்லாம் இது கொன்னுடும், நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ லைட்டாக மஞ்சள் போட்டிருக்கேன், கலரும் நமக்கு நல்லாயிருக்கும், ஓகே? இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்துட்டுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளோரை கொஞ்சமாக ஜலத்தை விட்டுண்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டுருலாம். சூப்புனாலே கொஞ்சம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டால் நமக்கு அந்த திக்னஸ் வரும். கட்டி இல்லாமல் நீட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி வரணும் நம்மளுக்கு. இதை வந்து இதில் விட்டுடலாம். இப்போ நாம் இதில் விட்டுட்டு கொஞ்சமாக கலரை விட்டுன்றலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே திக்னஸ் கிடச்சிடும் நமக்கு. இது ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் கொத்தமல்லியை போட்டு டிஷ் அவுட் பண்ணிட்டுருலாம். இதை வந்து சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க, ஆனால் கொஞ்சம் வெது வெதுன்னு கொடுத்தா நல்லது.
ஏன்னா இந்த மிளகு இஞ்சி பூண்டு இது எல்லாமே நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். இந்த சளி இலும்பல் இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை ரொம்ப ஃப்ரீயாக வச்சிடும், பாடிக்கும் ரொம்ப நல்லது, பசிக்க செய்யும் பசங்களுக்கு நல்லா. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த டயத்தில் இது ரொம்ப நல்லது. நம்ம 2 டேஸ்க்கு 1 இதை பிளான் பண்ணிக்கலாம். கேரட் இல்லைன்னா கேரட் கூட வேண்டாம், வெறும் இது ரெண்டே போதும். நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தான் நிறையா இருக்கும் எப்பயுமே, அதை நம்ம தயவு செஞ்சு இப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பசங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. 2 டேஸ்க்கு 1 இதை பிளான் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இந்த கொரோனாலேருந்தால் நம்ம வெளில வந்துடலாம், மீண்டு வந்துடலாம். இந்த கிளைமேட்டுக்கு சூடாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா, இது கொதிச்சு வருது. இப்போ நான் வந்து கடைசியாக கொத்தமல்லியை போட்டுடுறேன். ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிட்டு டிஷ் அவுட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சூப்பாக டிஷ் அவுட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே வெந்துருத்து, நமக்கு கேரட் எல்லாமே வெந்துருத்து, இந்த இதுக்குள்ளே வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே மிக்ஸ் ஆகிருது. ரொம்ப ரொம்ப நல்லது இது. இதை வந்து பெரியவா கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப கொதிக்க கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக சாப்பிடுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க, நான் சொன்ன மாதிரி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொரோனா டயத்தில் எல்லோரும் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம ஃபேமிலியே நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு கீழேயே, யூடியூப்பில் வீடியோவுக்கு கீழேயே லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எல்லாருமே வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஸ்டோரியில் லைக் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் லிங்க்கை லைக் பண்ணுறீங்க. அது இல்லைங்க, இது தாங்க கவுண்டபிள்ளு. இது தான் நமக்கு எவ்வளோ லைக்ஸ் வந்தது, எவ்வளோ பேர் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அதோடய வியூஸ் தெரியும். வியூஸும் லைக்ஸும் தாங்க நமக்கு மெயின். நீங்கள் அதை செஞ்சால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க, நான் இன்னும் நல்ல நல்ல டிஷ்ஷஸோடு உங்கள் முன்னாடி வந்துட்டே இருப்பேன். உங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சூப்பர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை பை.